பிரியாணி மட்டும் டேஸ்ட் கம்மியா இருக்கு. வா பண்ணிக்கலாம் வாங்க. அட சொல்லுங்க. என்ன வைக்கலாமா? 10 விதமான கறி சாப்பாடா? ஆமாங்கண்ணா. நான் கையில க்ளவுஸ்லாம் போட்டுவாங்க. முட்டை, ஈரல். என்ன அரிசிக்கு அது? டிவிடி. போன் பத்தி அதிகமா தான் இருக்கு. போன் அதிகமா இருக்கா? இதுதான் இன்சுவை உணவகம். கூட்டம் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு தெரியுது. கூட்டம் இருக்கா? இன்னும் அவ்வளவு கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கு. இது வந்து முத்துநாயகப்பட்டியில் இருக்குங்க, ஓமூர் போகிற ரோடு. இங்கே வந்து 50 ரூபாய்க்கு 5 விதமான கறி சாப்பாடும், 150 ரூபாய்க்கு 10 விதமான கறி சாப்பாடு தராங்களாம்மா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ கூட்டமாக இருக்கு. தாபா மாதிரி நாமளே எடுத்து ஊட்டிக்கலாம் மாட்டேது குழம்ப. எங்க டோக்கன் வருது? அந்த பக்கம் போகணுமா? இங்கன்னா டேபிள் கூட்டிருக்காங்கப்பா. எப்படி இருக்கீங்க? ஆமா சாப்பிட்றேன். பெருசாக புதுசாக ஒன்று 150 ரூபாய்க்கு 10 விதமான கறி சாப்பாடு போடுறீங்களா? அந்த பக்கம் டோக்கன் எங்கே வாங்கறது? அந்த அங்கே போகிறேன். ஒன்று போதும், ஜிபே பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க? ஐயா அம்மா, லாஸ்ட் டைம் வந்தேன் நான். சரி ஆமாம், அப்புறம் வந்துட்டு அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சாட்டுக்குது கிளம்பிட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி சரி, ஜிபே பண்ணிடுறேங்கண்ணா. 150 ரூபாய்க்கு கறி சாப்பாடு பார்க்கலாமா? ஃபஸ்ட் கடை இது. இது வந்து ரெண்டாவது கடை. இன்சுவை உணவகம். சாப்பாடு? ஆமாண்ணா. ஆமா கொடுத்தாருங்கண்ணா. 10 விதமான கறி சாப்பாடா? 10 விதமான கறி சாப்பாடா? எவ்வளோ? 150. என்னென்ன கறி கொடுக்குறீங்க காட்டுங்க அப்படியே. நாட்டுக்கோழி, கோட்டி, ஈரல், முட்டை, லாலிபப்பு, மஞ்சூரியன், மீன், சிக்கன் சாப்பு, ரத்தப்பறையில் கலகரி. ஓகே. பிரியாணிலாம் இல்லையா? பிரியாணி உள்ளே இருக்குல்ல. பிரியாணி சேர்த்து கொடுப்பீங்களா? பிரியாணி அன்லிமிட்டெட் பிரியாணி. 150 ஒன்று உள்ள உட்காருங்க. இல்லைண்ணா சாப்பாடு வந்துடும், பிரியாணி வந்துடும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அன்லிமிட்டெட் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி? பிரியாணி காட்டுங்க. அது பிரியாணி ஒரு சாப்பாடு காட்டுங்க. எவ்வளோ இந்த பாக்ஸு? 2 பாக்ஸ் 190 ரூபா. 2 பாக்ஸ் 190 ரூபா. அப்போ 100 ரூபா கணக்கு வருதா? என்னென்ன கறி வைப்பீங்க இதில்? நீங்கள் நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாமே வந்துடும். 10 விதமான கறி எல்லாமே இருக்குமா? இதில் 5. ஓகேண்ணா. சரி உள்ள உட்காடுறேன். இதுதாங்க பாருங்க, ஹோட்டல் எவ்வளோ பெருசு இருக்கு. ஆமாம் ப்ரோ. சரி ஓகேங்க. இங்கே உட்காருமா? ஓகே. டம்ளர் எதாவது இருக்கா? டம்ளர் இல்லையா? இல்லை இல்லை, தண்ணி என்ன அரிசிக்கு அது? கொஞ்சம் சாப்பிட்டேங்கிறேன். சூடா இருக்கா தம்பி? கம்மன் இருந்தா சாப்பாட்டு அரிசியில தண்ணி ஊத்துறான்ப்பா. அடே பிரியாணி அரிசிடா. மீன், லாலிபாப், முட்டை, ரத்தப்பொரியல்,
இது சிக்கன் மஞ்சூரியன், இது நாட்டுக்கோழி, ஈரல், தலக்கறி. இதெல்லாம் கண்ணால் பார்த்தாலே நாக்கு ஊறுது. பிசைஞ்சி ஒரு பைட்டை வச்சு ஆஹா, அல்வா மாதிரி போதப்பா. இங்கே பாருங்க எவ்வளோ டிஷ்ஷு, 10x3 கிறிஸ்தப்படு, வேறு லெவலில் இருக்குது. ஆஹாஹா, பிரியாணி இருக்கு, சிக்கன் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, செம்மையாக இருக்குது. முட்டை பாருங்க, அந்த கிரேவி தாங்க வேறு லெவலில். கிரேவி உள்ள இருக்க கருவு ஒரு பைட்டு உள்ளே போனோன்னு செம. நாலு லைட், இன்னும் ரெண்டு லைட் எரியவே இல்லை. அக்கா அவருக்கு அப்படியே இலை போடுங்க அக்கா. அண்ணா வைக்கலாமா? மீன், நாட்டுக்கோழி, லாலிபப், கொடல், விங்ஸ், மஞ்சூரியன், முட்டை, ஈரல், தலைக்கறி, ரத்த பொரியல். ₹250 வருமா? ஒன்று கொடுத்துருங்க. பிரியாணி ஒரு சாப்பாடு. ஆமாம், அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இந்த இது வந்து ஒரு சாப்பாடு கணக்கா? ரெண்டு பாக்ஸு. ஆமாண்ணா, ஒரு சாப்பாடு ஒரு 190 ரூபா பார்சல் பண்ணுறாங்க. ரெண்டு பாக்ஸ் வரும், ஒரு பிரியாணி. ரைட்டு, இந்த டிஷ்ஷெல்லாம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த பாக்ஸ்ல 10 விதமான கறி போடுவீங்களா? இல்லண்ணா, 5 டிவைட் பண்ணி போடுவீங்களா? ஆ சரிங்கண்ணா. ஆ தலகறி ஒன்று, ஈரல் ஒன்று. ஆ ரைட்ண்ணா, கட்டிடுறேண்ணா. இங்கே டோக்கன் காட்டுங்கண்ணா. இதுதாங்க ஓட்டக்காலம். இந்த டோக்கன் லோகோ இருக்குண்ணா. லோகோ வச்சிருக்கீங்களா? தேஞ்சிருக்கு. அப்படியா? ஆமாண்ணா, இது கிட்டத்தட்ட 3 வருஷமா இருக்குல்ல இந்த காய். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷமா இருக்கு இந்த கடை. லாஸ்ட் டைம் வாங்கும்போது இல்ல, இந்த டைம் அச்சடிச்சிருக்கீங்க போலட்டுக்கு. இந்த டைம் இது போட்டிருக்கீங்க. என்ன வரட்டுமா, நான் அங்கே பார்த்துட்டு அவருக்கு அனுப்பிச்சு விட்றேன் நான். சொல்றேன், சாப்பாடு கொஞ்சம் தெரிஞ்சா விடு. சாப்பாடு நல்லா இருக்குதுங்க. 10 விதமான கறி சாப்பாடுங்க. சாப்பிடவே முடியல, ரொம்ப வயிறு நம்பிச்சு. 2 தடவை வாங்கினேன். அதுக்கப்புறம் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன். கூட்டம் கம்மியாயிடுச்சிங்க. மணி என்ன ஆகுது? ஆகாத கூட்டம் கம்மியாகிட்டே வருது. 2 மணி ஆகிடுச்சு. 2 மணிக்குள்ள எல்லாம் தீந்துருதுப்பா. சாப்பிட்டங்க, நல்லா இருக்கு. வாங்கியாச்சிங்கக்கா, சாப்பிட்டேண்ணா, சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. அண்ணா ஒரு சின்ன குறை தான், பிரியாணி மட்டும் டேஸ்ட் கம்மியாக இருக்கு. அது மட்டும் ஓகே, அது மட்டும் சரி பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ரயில் நம்பர் சாப்பிட்டாச்சு. சரி, ஓகே. ஜிபே நம்பர் சொல்லுங்க, அனுப்பிச்சிடுறேன். ஜிபே நம்பர் சொல்லுங்க. அட சொல்லுங்க, அதே நம்பர் தானே? சரி ஓகே, ரைட்டு. சரி வரட்டுங்களா, நல்லா சக்ஸஸாக பண்ணுங்க. அடுத்த வாட்டி வரும்போது இன்னொரு கடை ஓப்பன் பண்ணுங்க. வர ஒரு 4 கழிச்சு வர. இப்போ சப்ளை பண்ணுறீங்கல்ல, கையில் க்ளவுஸ்லாம் போட்டுவாங்க. அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். ம், ஆல் தி பெஸ்ட். எப்படி ப்ரோ இருக்கு சாப்பாடு? சாப்பாடு எப்படி இருக்கு? போன் அதிகமாக இருக்கா?
நான் டேஸ்ட்ல அப்படி இருக்கு. ரெகுலர் கஸ்டமரா இல்ல நீங்க இப்ப தான் வரீங்களா? செகண்ட் டைம் வரீங்களா? சரி ப்ரோ, வரட்டுங்களா? நல்லா கவனிச்சாங்க பாப்பா, பாருங்க கடையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. இது ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அடுத்த கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஓரமாக போங்க, விட்டு ஏற்றிடுவாங்க போல இருக்குது. வீடு கட்டிட்டாங்களா இருக்குது? இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. இருக்காங்க போல இருக்குது, படுத்துட்டு இருக்காங்க. வரப்போது என்னம்மா, என்ன வீடு கட்டிட்டீங்களாட்டுக்குது? ஆ தெரியுதா யாருன்னு? யாரு? ஞாபகம் இருக்கா? என்ன ஜாலியாக படுத்துட்டீங்க? உடம்பு சரியில்லையா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? சரி, என்ன வீடு கட்டிட்டீங்க? பிள்ளைங்க இருக்கா? எத்தனை குழந்தைங்க? பல கோடியா? உள்ள வேற யாரோ படுத்துட்டு இருக்காங்க போல இருக்குது. இசை மறைஞ்சிருக்கா? சரி, சாப்பாடு தானே சாப்பிடுறீங்களா? பழையில என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடுங்க. பிரியாணி வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேணுமா சொல்லுங்க, அதான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். அரிசி வேணுமா? எங்க வாங்க, எங்க போறக்கு நீங்க? நான் தான் போற கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி சாப்பிட்டுருங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சாப்பாடு தரேன், சாப்பிட்றீங்களா? என்னாச்சு கால், கால என்னாச்சு? சாப்பாடு தான், சாப்பிடுங்க. பாருங்க கால் இவருக்கு எவ்வளோ பேர் சைட்டிக்கு.